தாழ்மையான வேண்டுகோள் கோரிக்கை. ஏன்னா நான் தமிழ்நாடு முழுக்க நான் எல்லா இடங்களும் பயணம் இருக்கிறேன். தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், அதுக்கு சென்னைக்கு கீழே இருக்கக்கூடிய விழுப்புரம், கடலூர், கடல்சார் மாவட்டங்கள், எல்லா இடங்களும் நான் பயணம் இருக்கிறேன். ஆனால் எல்லா இடங்களிலும் அதிகமான மரங்கள் காணப்படுது, அதிகமான வந்து செடி கொடிகள் காணப்படுது, குப்பைகள்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணப்படுது. அதுவும் பிளாஸ்டிக் குப்பை முக்கியமாக சொல்லணும்னா, நான் இன்று சென்னை முழுக்க நான் பயணம் பண்ணேன். சென்னை வட சென்னையிலிருந்து, தென் சென்னையிலிருந்து, மேற்கு சென்னையிலிருந்து, கிழக்கு சென்னை வரைக்கும் எல்லா இடங்களும் பயணம் பண்ணேன். கடற்பகுதியில் இருக்க பெசுநகர் பீச்சாக இருக்கலாம், மெரினா பீச்சாக இருக்கலாம், காசிமேடி கடற்கரை பகுதியாக இருக்கலாம், திருவெட்டூர் கடற்கரை பகுதியாக இருக்கலாம், எல்லா இடங்களும் நான் பயணம் பண்ணேன். எல்லா இடங்களும் பிளாஸ்டிக் குப்பை ரொம்ப மோசமாக தேக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய பேராபத்து. இது மனிதர்கள் மட்டும் இல்லை, இது மீன்களுக்கு பேராபத்து, கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பேராபத்து, கடலுக்கு பேராபத்து, நிலத்துக்கு பேராபத்து. மனிதர்கள் ஆயிருக்காலும் நூறாண்டு சொல்லுவாங்க, ஆனால் பிளாஸ்டிக் குப்பைகள் ஆயிருக்காலும் நூற்றாண்டு, 1000 ஆண்டு, 2000 ஆண்டு, 10000 ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளை ஏன் சென்னை மக்கள் கண்டகண்ட இடங்களில் போட்டு வைக்கிறீங்க? இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம், மிகவும் வேதனைக்குரிய விஷயம், மாற்றத்துக்குரிய விஷயம், எல்லாரும் வைக்க தலைகுடிய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா மக்கும் குப்பை, மக்காத குப்பையை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு செயல்முறை இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதையே தயவு செய்து சென்னை மக்களையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள், குப்பைகளை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். சிங்கார சென்னை நம்ம சொல்கிறோம், அப்படிப்பட்ட சிங்கார சென்னை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அலங்கோல சென்னையாக இருக்குது. இது மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா சென்னை முழுக்க மரங்கள் அதிகமாக நடுங்க, செடிகள் அதிகமாக வளருங்க, இயற்கை சார்ந்த ஒரு காய்கறிகள், பழங்கள், செடி வகைகள், பூச்செடிகள், இந்த மாதிரி செடி வகைகளை தயவுசெய்து வீட்டுகளை வளர்க்குற வழியை போகும். சென்னை மக்கள் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிளாட்டு, வில்லா, அது இது நம்ம இருக்கிற வாழ்றோம், சொகுசு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா தலைநகரமாக இருக்குது, சொகுசு வாழ்க்கை நீங்கள் வாழ்றீங்க. ஆனால் அதற்கேற்ற மாதிரி நம்ம இயற்கையோடு பொருந்தி வர வேண்டிய கடமை நம்ம இருக்குது. தயவுசெய்து சென்னை மக்கள் வளர்ந்தாங்க. இந்த சென்னை மக்கள் தயவுசெய்து செடிகள், மரங்கள், செடி கொடிகளை அதிகமாக வளர்க்கிறது முயற்சி பண்ணோம். ஏன்னா சென்னை நகரம் என்பது மிகவும் மோசமான ஒரு 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 மாசு மாசு மாசான ஒரு நகரமாக இருக்குது. சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்ட நகரமாக இருக்குது, தூய்மையற்ற நகரமாக இருக்குது. தயவுசெய்து வந்து அதிகமான செடி கொடிகளை நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்கணும், மரங்களை வளர்க்கணும், அப்புறம் வந்து பூச்செடிகளை வளர்க்கணும். இதுக்கு தாழ்மையான கோரிக்கை சென்னை மக்கள் இருக்குது. சென்னை மக்கள் தயவுசெய்து பிளாஸ்டிக் குப்பைகளை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து கடற்கரை பாருங்கள், மெரினா கடற்கரையில் எல்லா இடத்துலையுமே பிளாஸ்டிக் குப்பைகள் தான் இருக்குது. மண்ணை விட மண்ணுக்கே பிளாஸ்டிக் குப்பை வந்து போட்டி கொடுக்கும் போது அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணாக பிளாஸ்டிக் குப்பையான மாதிரி இருக்குது. அவ்வளோ பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சமூக சீர்கேடு, ஒரு சமூக அவலம். இது மிகவும் மோசமான அவலம். நான் பாம்பே போயிருக்கேன், இந்தியாவில் இருக்க பல்வேறு கடற்பகுதிகள் நான் போயிருக்கேன், விசாகப்பட்டினம் போயிருக்கேன், திருவனந்தபுரம் போயிருக்கேன், கொச்சின் போயிருக்கேன், எல்லா கடற்பகுதிகளும் நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் இந்த மாதிரியான இது கிடையாது. தயவுசெய்து சென்னை மக்கள் விழிப்புணர்வோடு ஒரு 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 சமூக கடமையை நீங்கள் உணர்ந்து கொண்டு நீங்கள் தயவுசெய்து பிளாஸ்டிக் குப்பைகள் போடுறது நமக்கு ஒரு சமூக கடமை இருக்குது. நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சமுதாயத்தில் வந்து நம்ம வாழ்றோம்னா நமக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை நம்ம மீறக்கூடாது, நம்ம வந்து பின்பற்ற வேண்டும், கடமையை பின்பற்ற வேண்டும், அந்த கடமையை செயலாற்ற வேண்டும். இந்த கடமை சென்னை மக்கள் அனைவருக்கும் இருக்குது. சிங்கார சென்னை நம்ம சொல்கிறோம், அலங்கோல சென்னையாக இருக்குது. நீங்கள் ரொம்ப மனது வேதனையாக இருக்குது, ரொம்ப மன சங்கடமாக இருக்குது. ஏன்னா போன இடங்கள் முழுக்க குப்பைகள், குப்பைகள், குப்பை கூலங்கள், குப்பை போக வேண்டிய இடத்துல குப்பை இல்லை, குப்பை போடக்கூடாது, குப்பை இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு அவலம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் தயவு செய்து சென்னை மக்கள் எப்படியாவது இந்த குப்பைகளை அகற்றுறீங்க, இந்த குப்பைகளை வந்து இனிமேல் போடாமல் ஒரு நல்ல ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ஒரு சமூக கடமையை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இது வந்து என்னோட தாழ்மையான கோரிக்கை சென்னை மக்கள்கிட்ட, முக்கியமாக சென்னை மக்கள்கிட்ட. நான் தமிழ்நாட்டில் எவ்வளோ பகுதிகள் போயிருக்கேன், அங்கெல்லாம் பார்க்காத ஒரு அசாதாரணமான இந்த சூழ்நிலை வந்து இந்த ஒரு சமூக சீர்கேடு சென்னை நகரத்தில் இருக்குது. இதனோட தாழ்மையான கோரிக்கை இல்லை, சென்னை மாநகராட்சியினோட தாழ்மையான கோரிக்கை. இதை தயவுசெய்து வந்து நீங்கள் எல்லாரும் வந்து இதை சீரியஸாக எடுத்துக்க நீங்கள் செயல்படுத்தும். ஏன்னா வந்து நம்மளுடைய நகரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இது வந்து நான் ஒரு அவேர்னஸாக தான் போஸ்ட் பண்ணுறேன், நான் யாரையும் வந்து எச்சரிக்கவில்லை. நான் வந்து ஒரு விதமான ஒரு வருத்தத்தோடு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மரம் வளர்க்க வேண்டும், பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து நம்ம வந்து சரியான முறையில் டிஸ்போஸ் பண்ணணுன்ற ஒரு விழிப்புணர்வோடு நான் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். தயவு செய்து மக்கள் உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும் மக்கள். ஏன்னா இதை வந்து நம்ம இந்த காலத்தில் நம்ம இதை செய்யலைன்னா பிற்காலம் வந்து சென்னை நகரம் மிகவும் மோசமான சூழ்நிலை கள்ளப்படும். இதனுடைய தாழ்மையான கோரிக்கை பண்ணாதீங்க தயவு செய்து. ஏன்னா பறவைகள் பாதிக்கப்படுது, உயிரினங்கள் பாதிக்கப்படுது, மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க, இயற்கை பாதிக்கப்படுது, மண் பாதிக்கப்படுது, நிலம் பாதிக்கப்படுது, மரங்கள் பாதிக்கப்படுது, செடிகள் பாதிக்கப்படுது, எல்லாமே பாதிக்கப்படுது. தயவு செய்து சென்னை மக்கள் இதை புரிந்து கொள்ளணும். இது ஒரு மிகவும் அவசியமான ஒரு தேவை சென்னை மக்களுக்கு. இதை நீங்கள் புரிந்து கொண்டு செயலாற்றலைன்னா எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும், விளைவுகளும் ரொம்ப மோசமாக இருக்கும். தயவு செய்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சென்னை மக்கள்கிட்ட, அதாவது கடற்கரையில் வாழக்கூடிய மக்கள், கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாய மக்களாக இருக்கலாம், அனைத்து சமுதாய மக்களாக இருக்கலாம், நீங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி கடற்கரையை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்முடைய கடற்பகுதியை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா சென்னை கடற்கரை உலகத்தில் இரண்டாவது பெரிய கடற்கரை. சென்னை மெரினா கடற்கரை வந்து உலகத்தில் இரண்டாவது பெரிய நீளமான கடற்கரை. அப்போ அப்படிப்பட்ட கடற்கரையை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும்? அமெரிக்காவில் ஃப்ளோரிடா இருக்குது, ஃப்ளோரிடா கடற்கரை இருக்குது, அப்புறம் வந்து அமெரிக்காவோட மேற்கு பகுதியில் ஒரு கடற்கரை இருக்குது. அந்த கடற்கரை அவங்க எப்படி பாதுகாத்து வச்சுருக்காங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? நம்ம இந்திய மாநிலங்களே கடற்கரை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? அப்போ மக்கள் அரசு அவங்களோட கடமையை செய்கிறாங்க, மக்களும் நம் கடமையை செய்ய வேண்டும். இது சென்னை மக்கள்கிட்ட ஒரு தாழ்மையான கோரிக்கை. மரங்களை வளர்ப்போம், செடிகளை வளர்ப்போம், பசுமையாக சென்னையை மாற்றுவோம்.
பிளாஸ்டிக் குப்பைகளை ஒழிப்போம்.